மெகா ஹிட் இயக்குனருடன் கூட்டணி வைக்கும் தனுஷ் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிட்டு வருபவர் தனுஷ். இவரது நடிப்புல வெளியான படங்கள் எல்லாமே சமீப காலமா பெரிய அளவுல அங்கீகாரம் பெற்று வருது. அது மட்டும் இல்லாம தனுஷ் ஹாலிவுட், பாலிவுட் அப்படின்னு டோலிவுட் அப்படின்னு அனைத்திலுமே தனது திறமையை வெளிப்படுத்தி வராரு. சமீப காலமா தனுஷின் சினிமா மார்க்கெட் அதிகமாவே உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தனது நடிப்பின் மூலம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்காரு. சமீபத்துல வெளியான அஜங்கிரே திரைப்படமும் பெரிய அளவுல வரவேற்பை பெற்று தனுஷ அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. தற்பொழுது தனுஷ் ஹாலிவுட்ல த கிரே மேன் படத்துல நடிச்சிட்டு வராரு. மேலும் டோலிவுட்ல பாத்தி என்னும் படத்திலையும் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல தனுஷின் கெட்டப் வெளியாகி ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்திற்கு பிறகு தனுஷ் அடுத்து யாரோட இணைவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில தற்பொழுது மறுபடியும் தெலுங்குல இயக்குனரான சுகுமாருடன் இணைய இருக்கிறதா தகவலும் வெளியாகிருக்கு. சமீபத்துல இவரது இயக்கத்துல வெளியான புஷ்பா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்திற்கு பிறகு சுகுமார் தனுஷை வைத்து இயக்குவதா தகவல்கள் வெளியாகி வந்தன. அதனால தற்பொழுது தனுஷ் ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியின் உச்சத்துல இருக்காங்க. அதாவது பான் இந்தியா படமா வெளியான புஷ்பா திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில தனுஷ் நடிக்கும் இந்த படமும் பான் இந்தியா படமா உருவாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இதனால தனுஷின் இனிவரும் காலங்கள்ல இந்தியாவில ஏராளமான ரசிகர்கள் தன் பக்கம் இருப்பாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. சிறந்த கதையின் மூலம் உச்ச நடிகர்களை ஆச்சரியப்படுத்திய இளம் இயக்குனர்கள் சினிமாவில எடுத்த எடுப்பிலேயே எந்த ஒரு இயக்குனருக்கும் பெரிய ஹீரோக்களின் காட்சி கிடைத்து விடாது. ஒரு 4 அல்லது 5 படங்களை அவர் இயக்கி இருக்க வேண்டும். அதுவும் வெற்றி படங்களா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டுமே டாப் ஹீரோக்கள் கால் ஷீட் கொடுப்பது பற்றி யோசிப்பாங்க. ஆனா தமிழ்ல ஒரு 3 இயக்குனர்கள் வெறும் 2 படங்கள் மட்டும் இயக்கிய நிலையில 3வது படத்திலேயே உச்ச நடிகர்களை இயக்கியிருக்காங்க. அதுவும் இவர்கள் மூவரின் வளர்ச்சிக்கு ஒரே ஒரு ஹீரோ தான் லக்கி சாமா இருந்திருக்காங்க. அவர்கள் யார் அப்படின்னு பாக்கலாம். பா ரஞ்சி தமிழ் சினிமாவில அட்டகத்தி என்ற ஒரு காமெடி காதல் படம் மூலம் தமிழ் சினிமாவில இயக்குனரா அறிமுகமானவர் தான் ரஞ்சித். இதை தொடர்ந்து இவர் 2வது நடிகர் கார்த்தியை வைத்து மெட்ராஸ் என்ற படத்தை இயக்கினாரு. அந்த படத்தின் வெற்றி காரணமா அடுத்து 3 மற்றும் 4வது படங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து காலா மற்றும் கபாலி ஆகிய படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஹெச் வினோத் சதுரங்க வேட்டை என்ற ஒரு மாறுபட்ட கதை மூலம் தமிழ் சினிமாவில இயக்குனரா அறிமுகமானார். இயக்குனர் வினோத் முதல் படத்திலேயே தன்னை ஒரு சிறந்த இயக்குனரா நிலைநிறுத்தினார். தொடர்ந்து நடிகர் கார்த்தியை வைத்து 2வதா தீரன் அதிகாரம் 1 என்ற படத்தை இயக்கி வெற்றியும் கண்டார். இதன் மூலம் அடுத்தடுத்து 3 மற்றும் 4வது படமா நடிகர் அஜித்தை வைத்து நேர்கொண்ட பார்வை மற்றும் வலிமை ஆகிய படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. லோகேஷ் கனகராஜ் மாநகரம் என்ற படம் மூலம் தமிழ்ல இயக்குனரா நுழைந்தவர் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து 2வதா நடிகர் கார்த்தியை ஒரு நாள் இரவுல ஒரு கைதியின் வாழ்க்கைக்கு நடக்கும் சம்பவங்களை மையமா வைத்து கைதி என்ற படத்தை இயக்கினாரு. படம் மாபெரும் வெற்றி. இதன் காரணமா 3வதா தளபதி விஜய வைத்து மாஸ்டர் படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ரஞ்சித், வினோத், லோகேஷ் ஆகிய 3 இயக்குனர்களுமே தங்களின் 3வது படத்திலேயே ரஜினி, அஜித், விஜய் போன்ற உச்ச நடிகர்களை இயக்க அவர்களின் திறமைதான் காரணம். அதே போல இவர்கள் மூவரின் 2வது படத்திலையும் நடிகர் கார்த்தி தான் நாயகனா நடிச்சிருக்காரு. எனவே அவரின் அதிர்ஷ்டமா கூட இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. திரையுலகை ஆச்சரியப்படுத்தும் திறமை வைத்திருக்கும் தளபதி விஜய். மொழி என்பதை தாண்டி சினிமா என்பது ரசிகர்கள் பொழுதுபோக்கும் ஒரு அம்சமா இருக்குது. இதனால இந்த மொழி இன்றி இல்லாம படம் நன்றா இருந்தா எந்த மொழியா இருந்தாலும் ரசிகர்கள் அந்த படத்தை ரசித்து பாக்குறாங்க. அதனால சினிமாவை பொறுத்தவரை மொழி என்பது ஒரு தடையே இல்ல. ஆனா நடிகர்களுக்கு அப்படி இல்ல. ஏன் நடிகர்கள் அவர்களின் சொந்த மொழியை தவிர்த்து பிற மொழிகை படங்கள்ல நடிக்கும் போது அந்த மொழியில பேச மிகவும் சிரமப்படுறாங்க? ஒரு சிலர் எளிதா அந்த மொழியை கற்றுக்கொள்கிறாங்க, ஆனா சிலர் சற்று சிரமப்படுறாங்க. தற்பொழுது தமிழ் நடிகர்கள் பிற மொழி படங்கள்ல நடிக்க அதிக ஆர்வம் காட்டி வராங்க. அந்த வரிசையில தற்போது தளபதி விஜயும் இணைந்திருக்காரு. இவர் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்துல முதல் முறையா நேரடி தெலுங்கு படத்துல தற்பொழுது நடிச்சிட்டு வராரு. ஆனா நடிகர் விஜய்க்கு தெலுங்கு மொழி சுத்தமா தெரியாது. அதனால அவர் அந்த மொழியில எப்படி நடிப்பார் அப்படின்னு பலரும் முழித்து வராங்க. ஆனா விஜய் அப்படி அல்ல, எந்தவித படபடப்பும் இல்லாம மிகவும் கூலா இருக்காரு. மொழி தெரியாம அவர் எப்படி சமாளிக்க போறார் அப்படின்னு டென்ஷன் சுழி கூட விஜய் முகத்துல இல்லையாம். காரணம் அவரிடம் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதாவது விஜய்க்கு எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழியை மிகவும் ஈஸியா கற்றுக்கொள்ளும் திறமை இருக்குது. அது மட்டுமல்ல அந்த மொழியில எந்த பிசுறும் இல்லாம மிக அழகா உச்சரிப்பாராம். அதனால விஜய பொறுத்தவரை அவரது படத்திற்கு மொழி பிரச்சனை என்பது கிடையாது. நம்ம விஜய் கிட்ட இப்படி ஒரு திறமையா அப்படின்னு ரசிகர்கள் ஆச்சரியத்துல வாய்ப்புல இருந்து வராங்க.